Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. In this video, we will talk about 10th Standard Maths Chapter 7 Mensuration. Mensuration is basic shapes. We will talk about shapes in the book. Cylinder, cone, spear, frustum. We will talk about the first layer. First, we will talk about the shape of the right circular cylinder. Now, we will talk about the right circular cylinder. We will form ஆகுது அப்படினு முதல்ல நமக்கு தெரியணும் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கோங்க இது எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியல வீடியோல அந்த வீடியோல வந்து நமக்கு வந்து இது மொபைல்ல எடுக்கிறதுனால அந்த வீடியோல வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது அதனால நான் வந்து வாயிலேயே சொல்றேன் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ஷீட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் மடக்கலாம் அதாவது வந்து ஹைட் வெச்சு இப்படி மடக்கலாம் இல்ல பிரெத் இருக்கும் பாத்தீங்களா லெந்த் வெச்சு மடக்கலாம் இல்ல பிரெத் இருக்கும் பாத்தீங்களா அத வெச்சு மடக்கலாம் அப்படி நம்ம சுருட்டனோனா நமக்கு என்ன ஷேப்ல வரும் அப்படினாக்க சிலிண்டர் shape la varum anda shape ku per da cylinder appdin solluvanga so appadi da namakku vandu cylinder vandu make pannudhu seriya ipo adoda definition book la kuduthirukanga paarenga sila samayam 2 marks la inda definition kekkaradhukku nariya chance irukku adanalae definite ah inda definition ah vandu memory panni vechukonga definition enna nu read pandre paarenga a right circular cylinder is a solid generated by the revolution of a rectangle about one of its sides ஏதாவது ஒரு சைடை வெச்சு as axis ஏதாவது ஒரு சைடை வெச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சுருட்டணும் பிரெத் வெச்சும் சுருட்டலாம் இல்ல லெந்த் வெச்சும் சுருட்டலாம் எப்படி சுருட்டினாலும் நமக்கு வந்து ஒரு உருண்டையா ஒரு ஷேப் வரும் அதுதான் நமக்கு வந்து சிலிண்டர் சரியா சோ இப்டி தான் நமக்கு வந்து சிலிண்டர் வந்து மேக் பண்றாங்க இது வந்து சிலிண்டரோட டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் 2 மார்க்ஸ்ல கேக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ இத நீங்க மெமரி பண்ணி வெச்சுக்கோங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம டே டு டே லைஃப்ல இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் டியூப் ट्यूब लाइट நமக்கு வந்து சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கு அதே மாதிரி பைப் ட்ரம் கேஸ் சிலிண்டர் நம்ம வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேஸ் சிலிண்டர் ரோட் ரோலர் அதாவது வந்து நம்ம இத வந்து மண்ணை வந்து அப்படியே சமன் படுத்துறதுக்கு அந்த வந்து நிலத்தை வந்து சமன் படுத்துறதுக்கு நம்ம வந்து ரோட் ரோலர் வெச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவாங்க சோ அந்த ரோட் ரோலர் இதெல்லாம் நமக்கு வந்து சிலிண்டருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் சரியா இப்ப பாருங்க இப்ப சிலிண்டரோட ஷேப் எப்படி இருக்கு அப்படினு பாருங்க நமக்கு வந்து சிலிண்டர் வந்து எப்படி வரையணும் அப்படினாக்க இந்த மாதிரி ரெண்டு parallel lines வரையிட்டு அந்த parallel lines ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிளா ஒரு இது வரையணும் அதே மாதிரி கீழேயும் சர்க்கிளா இருக்கும் சரியா இப்போ நமக்கு இதோட ஹைட் அப்படினு பார்த்தோம்னாக்க இப்போ சர்க்கிள் அப்படினாலே இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு சென்டர் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல சென்டர் இருக்கும் இந்த ரெண்டு சென்டரையும் ஜாயின் பண்ற இந்த லெந்த் தான் நமக்கு வந்து ஹைட் இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை தானே நம்ம மடக்கி நம்ம என்னவா உருவாக்கி இருக்கோம் சிலிண்டரா உருவாக்கி இருக்கோம் இல்லையா அப்ப நம்ம ரெக்டாங்குலர் இப்போ நான் லெந்த் வெச்சு நான் வந்து ரெக்டாங்குலர் ஷீட்டை வந்து மடக்கலாம் இல்ல பிரெத் வெச்சும் மடக்கலாம் எப்படி வேணாலும் வெச்சு நம்ம வந்து மடக்கலாம் அப்ப நமக்கு அது எதை வெச்சு மடக்குறோமோ அது வந்து நமக்கு ஹைட்டா மாறிடும் அந்த கீழ அந்த மடங்கி இருக்கிற அந்த வடிவம் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு சர்க்கிளா மாறிடும் இது ரெண்டு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரியா இப்போ வாங்க CSA எப்படி கண்டுபிடிக்கிறது TSA எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம் CSA அப்படினாக்க curved surface area அதாவது C அப்படினாக்க curved வளைஞ்சு இருக்கிற பகுதின்னு அர்த்தம் சோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி வளைவா ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதியோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்ப உள்ள வந்து நமக்கு அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை நம்ம மடக்கணும்னா நமக்கு என்ன இருக்காது உள்ள வந்து நமக்கு வந்து அப்படியே ஓட்டையா தானே இருக்கும் வெளியில இருக்க அந்த கர்வா இருக்கிற பகுதி மட்டும் தான் நமக்கு வேணும் அதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க இப்போ அந்த கர்வா இருக்கிற பகுதி நமக்கு எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டை வந்து இப்படி மடக்க மடக்கும்போது வரும் அப்ப அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை மடக்கும்போது உள்ளுக்குள்ள நமக்கு ஹோலா தான் இருக்கும் இல்லையா அப்ப அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோட ஏரியாவும் இந்த சிலிண்டரோட அந்த சிஎஸ்ஏவும் நமக்கு சேம் தான் இப்போ இதுதான் இதோட ஃபார்முலா இது எப்படி வந்ததுங்கறத பாப்போம் நமக்கு இது எப்படி அப்படினாக்க இது உங்களுக்கு டெரிவேஷன் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஃபார்முலா மெமரி பண்ணுங்கற அவசியம் கிடையாது ஈஸியா நீங்க ஃபார்முலா வந்து ஆன் தி ஸ்பாட்டே கொண்டு வரலாம் சரியா இப்போ பாருங்க இந்த சிஎஸ்ஏ நமக்கு எப்படி உருவாகுது அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை உருட்டும்போது சுருட்டும்போது தான் நமக்கு உருவாகுது இல்லையா அப்ப ரெக்டாங்குலர் ஷீட்டோட ஏரியா தான் நமக்கு சிஎஸ்ஏ
சரியா? சரி, இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னாலே அதோட ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும், எல் இன்டு பி அப்படின்னு தெரியும் இல்லையா. எல் இன்டு பி தான் நமக்கு வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா. சரியா? இப்போ நான் வந்து லென்த்தை வச்சு மடக்கிறேன் அப்படின்னாக்க லென்த் எனக்கு வந்து என்னவாயிடும், ஹைட்டாக மாறிடும். இப்போ லென்த்தை வச்சு தான் நான் வந்து மடக்கிறேன் அப்படின்னாக்க லென்த் வந்து எனக்கு வந்து ஹைட்டாக மாறிடும். இந்த பிரெத்து வந்து என்ன ஆகிடும், இப்படி சுருண்டுடும், அடியில் வந்து நமக்கு பிரெத்து வந்து இந்த சர்க்கிளாக மாறிடும். சரியா? அப்போ லென்த் வந்து எனக்கு ஹைட்டாக மாறிடும், இன்ட்டு பிரெத் என்னவா மாறிடும், நமக்கு சர்க்கிளாக மாறிடும். அப்போ சர்க்கிளோட இது என்னது, நம்ம இந்த அவுட்லைன் மட்டும், சர்க்கிளோட அவுட்லைனை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏரியானா உள்ளுக்குள்ளே இருக்க போர்ஷனையும் சேர்த்தா ஏரியான்னு வரும், வெளியில் இருக்க போர்ஷனை மட்டும் எடுத்தாக்க நமக்கு அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ பிரெத் வந்து நமக்கு என்னவா மாறிடுச்சுனாக்க சர்க்கம்ஃபரன்ஸாக மாறிடுச்சு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, 2πr தானே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா, 2πr. ஸோ 2πr-ஐயும் h-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2πr h, இப்படியும் நம்ம போடலாம். அப்படி இல்லாட்டி ஹச்சு அதாவது பிரெத்தை வச்சு, பிரெத்தை நான் ஹைட்டாக வச்சுக்கிட்டு லென்த்தை வச்சு நான் சுருட்டினேன் அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆகிடும், பிரெத்தை வந்து ஹைட்டாக மாறிடும், லென்த்து வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக மாறிடும். எனிவே இந்த ஃபார்முலா இப்படி தான் வரும், லென்த் இருக்கிற பிளேஸில் 2πr போடணும், பிரெத் இருக்கிற பிளேஸில் ஹச் போடணும். ஸோ ரெண்டும் சேர்ந்ததுன்னா 2πr h. இது வந்து ஏரியா அப்படிங்கிறதுனால இதோட யூனிட்டை வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடணும். இப்படி தான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து வந்தது. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், விழுந்து விழுந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அதே மாதிரி இப்போ டிஎஸ்ஏனா என்னன்னு பார்ப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துட்டோமா, உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஹோலாக இருக்கும், வெளியில் மட்டும் அந்த வளைஞ்சிருக்கிற பகுதி மட்டும்தான், அதோட ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன அர்த்தம்னாக்க, இந்த ரெண்டு அந்த ஓட்டையாக இருக்க பகுதியை நீங்கள் மூடிடுங்க, ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, ஒரு இது போட்டு ஒரு பேப்பர் வச்சோ ஏதோ வச்சு இது இப்படி நம்ம மூடிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன வரும், ரெண்டு மூடி வரும் இல்லையா. மூடி அப்படின்னாலே அதுவும் சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். இப்படி மூடிட்டோம் அப்படின்னாக்க அது நமக்கு வந்து என்னவா மாறிடும்னாக்க மூடியோட ஏரியாவாக மாறிடும், அதாவது சர்க்கிளோட ஏரியாவாக மாறிடும். இப்படி நமக்கு வந்தாலே ஏரியா, அவுட்லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கல, இப்படி நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா அது வந்து என்ன ஆகிடும் நமக்கு, அது சர்க்கிளோட ஏரியாவாக மாறிடும். அப்போ எத்தனை ஏரியா நமக்கு சர்க்கிளோட ஏரியா இருக்குது, ரெண்டு ஏரியா இருக்கு, அதோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த வளைஞ்ச பகுதியும் சேர்த்தாதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னா என்ன அர்த்தம், இந்த வளைஞ்ச பகுதி பிளஸ் இந்த ரெண்டு மூடி. சரியா? மூடினால என்ன அர்த்தம்னாக்க சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ காயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இப்போ காயின் இப்படி இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளேயெல்லாம் அந்த ஷேடிங் போர்ஷன் இருக்கிறதுனால அது வந்து சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேங்கிள்னு எடுத்துக்கிட்டோன்னா பேங்கிள்குள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். அப்படி அவுட்லைன் மட்டும் இருந்ததுன்னா அது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டிஎஸ்ஏ நமக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க சிஎஸ்ஏ பிளஸ் 2 times, அது என்ன வரும்னாக்க அவுட்டர் சர்க்கிள் பிளஸ் இன்னர் சர்க்கிள், ஸோ 2 times ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு வரும், ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ பாருங்கள், சிஎஸ்ஏ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம், 2πr h கண்டுபிடிச்சோமா, பிளஸ் 2 times ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா, பையார் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும், 2πr2. மேலே ஒரு பையார் ஸ்கொயர், மேலே ஒரு மூடி இருக்குது, கீழே ஒரு மூடி இருக்குது. ஸோ மேலே ஒரு பையார் ஸ்கொயர் வரும், கீழே ஒரு பையார் ஸ்கொயர் வரும், அதோட டோட்டல் வந்து 2πr2. சரியா? 2πr2 வந்தாச்சு. இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், 2 காமனாக இருக்குது, பை காமனாக இருக்குது, ஆர் ஒரு ஆர் வந்து காமனாக இருக்குது, பாக்கி எதுவும் காமனாக இல்லை. இப்போ பாக்கி என்ன இருக்கும், ப்ராக்கெட்குள்ளே ஹச் இருக்கும், ப்ளஸ் ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆளை ஆரை வந்து வெளியில் எடுத்துகிட்டோம், இன்னொரு ஆர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு டிஎஸ்ஏவோட ஃபார்முலா. ஸோ டிஎஸ்ஏன்னு வந்தாக்க இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபார்முலா திடீர்னு உங்களுக்கு மறந்துருச்சு எக்ஸாம்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் இருந்ததுனாக்க நீங்கள் ஈஸியாக ஆன் த ஸ்பாட் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதனால் எப்போவுமே ஃபார்முலாவை மெமரி பண்ணாதீங்க, அது எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும்.